மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, சகல காரிய சித்திக்கான ஒரு உபாயம். சில பேர் தொடர்றதெல்லாம் தோல்வியாவே இருக்கும். அவங்க எல்லாம் காலையில கருப்பு உளுந்தை கையில் எடுத்துக்கொண்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது, நேராக நடந்து சென்று அரச மரத்தடி பிள்ளையாரை மூன்று முறை சுற்றி வடம் வந்து அவர் காலடியிலேயே அந்த உளுந்தை போட்டுவிட்டு திரும்பி வந்துட வேண்டும். முக்கியமான கண்டிஷன், யார்கிட்டையும் பேசக்கூடாது. பேசாமல் இந்த பரிகாரத்தை செய்தவுமையானால் சகல விக்ன நிவர்த்தி ஏற்படும். இது போன்ற தோஷம் உடையவர்கள் ஸ்ரீமடத்தில் நடக்கும் வேள்விகளில் தினமும் பங்கு பெறலாம். நான் சொல்வதை கேட்டு நடந்தா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிஜியை நம்ம இந்த ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கிறோம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. நம்ம ஷோவில் வழக்கம் போல் ரெண்டு செக்மெண்ட் போகும். ஒன்று அதிர்ஷ்டக்காலர், இன்னொன்று தாந்திரிக பரிகாரத்தை பற்றி பேசுவீங்க. நம்ம ஷோவில் நம்மளோட கனெக்ட் ஆகிற காலரை நம்ம அதிர்ஷ்டக்காலர்னு சொன்னோம். இது தவிர்த்து உங்களுக்கு வெளியிலேருந்து காலர்ஸ்லாம் வராங்களா சாமி? ஐயோ, இதான் சொன்னாங்கல்ல, இதுக்கு நல்ல நேரம் நிகழ்ச்சி வந்ததுலேருந்து எல்லாருக்கும் நேரமே இல்லாமல் ஆக்கி விட்டுருச்சு இந்த நிகழ்ச்சி. அவ்வளோ பிஸி. நம்ம புதியகம் நேர்கள், இப்பொழுதும் சொல்லுகிறேன், புதுமையை விரும்புபவர்கள், என்னை விரும்புபவர்கள், என்னை பின்தொடர்பவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு பாலிசி தான். நான் என்னுடைய பாலிசிஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும். வயசுக்கு வந்ததை வந்து வச்சு ஜாதகம் பார்க்குறவங்கள நான் ஒத்துக்க மாட்டேன். நவரத்தன கல் போடுறவங்கள நான் ஒத்துக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கைகளில் இது வந்து சாதி பேசுகிறவங்கள நான் ஒரு மனிதனாகவே கருத மாட்டேன். ஸோ ஆன்மீகம் என்பது அற்புதமானது, இறைவன் என்பதெல்லாம் பெரிய பெரிய தேரி. அதை ஜஸ்ட் ஒரு சின்ன டபாக்குள்ளே போட்டு அடைக்க முடியாது. ஸோ என்னுடைய சிந்தனைகளெல்லாம் சனியை ப்ராப்ளம் சொல்கிறவன், குருவை நல்லவன் சொல்கிறவங்களாம் நான் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன், அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நேமாலஜி வச்சுக்கிறவன், பேரை மாற்றுறவன், கையெழுத்தை மாற்றிக்கிறவன், என்ன வாஸ்து நல்ல வீட்டை நல்லா இருக்கிற வீட்டை இடிச்சு கட்டுறேன், எல்லாமே லூசுத்தனமான ஆக்டிவிட்டீஸ். அஸ்ட்ராலஜின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை. ஏன்னா தசாபுக்தி அந்தரம் அதில் தான் இருக்குது. இட்ஸ் எ மேட்ச்சு. கரெக்டாக இவர் பீரியட் முடிஞ்சோன்னா அடுத்த பீரியட் வரும். இது அழகாக சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கு. இதை சார்ந்து நாம் விதவிதமான அஸ்ட்ராலஜிஸ்லாம் நம்ம நம்புகிறோம். ஓகே, எல்லாமே நம்பிக்கை தான். ஆனால் இதுதான் மெயின், இது மட்டும்தான் உண்மை, இறைவன் மட்டும்தான் உண்மை. எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே போய் கூட சொல்லுவேன், ஜாதகம் பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன், ஒருபடி மேலே போய் எல்லாம் உள்ள இறைவன். நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்மளை மாதிரி அலட்டிக்கலைங்க. நம்ம தாத்தா பாட்டி நம்மளை மாதிரி இத்தனை கிரகங்கள்லாம் கும்பிடல பிரவீன், நீட்டாக நெத்தியில் விபூதி வச்சுக்கிட்டாங்க, வேலையை பார்க்க போனாங்க, அவ்வளோதான். நம்மளை மாதிரிலாம் இந்த அப்படி சனி பகவானே செவ்வா வந்துட்டிங்களா, செவ்வா எங்கே வந்தால் உங்களுக்கு என்ன வேலையை பாருங்கள். ஆனால் நம்ம வேலையை பார்க்காம எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம். ஸோ அதனால் என்னை போன்றவர்களுடைய தேவை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரது நல்லது தான் சொல்லித்தரதாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போ சொல்கிறதோ இறைவனை வழிபடும் முறைகள் தான் நான் சொல்லுவேனே தவிர மனித துதிகளை எதையும் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஸோ அதனால் அதான் இந்த ஷோக்கு இத்தனை வரவேற்பு. நிஜமாக மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷம். மேற்கொண்டு தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற கருத்துக்கள் அறிவு சார்ந்த கருத்துக்களாக இருக்கும், அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர் நான் இருக்கிறேன். நல்ல மாணவன் என்ன செய்யணும் சொல்லுங்கள், உங்களுடைய தீய பழக்கங்களை எல்லாம் என் கையில் கொடுத்துடணும். அதுதான் நான் கேட்குற தட்சணை. சரியா, அதை கொடுத்துருங்க, உங்களுக்கு நல்லதெல்லாம் நான் கொடுக்குறேன். ரொம்பவே சிறப்பு சாமிஜி. நம்ம நிகழ்ச்சி பார்க்குற எல்லா மக்களுமே சாதியை மறந்து ஆன்மீகம் பழகிப்பாங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். நிச்சயம். சரி, இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு நம்ம பார்த்துடலாம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்ப்பா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சுவாமிஜி லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் என்ன? கோயம்புத்தூர்லேருந்து பாலாஜி. எப்போ பார்த்தாலும் கோயம்புத்தூர்லேருந்தே கால் பண்ணுறாங்க. சரி, பிறந்த நாள், நேரம், இடம். ஆறு மூணு 1982. பிறந்த நேரம் 11:30 PM. பிறந்த இடம் கோயம்புத்தூர் தான். கடகராசி பூச நட்சத்திரம் 1-ம் பாதம் மீன லக்னம், மிதுன லக்னம். 1-ல் மாந்தி 4-ல் ராகு, 5-ல் சந்திரன், 7-ல் செவ்வாய், 8-ல் குரு, 11-ல் கேது. சுக்கர தசை 21 டிசம்பர் 2020 வரைக்கும் 20 வருஷம் இருக்குது. அதில் சுக்கர புக்தி,
2024 வரைக்கும். ஐந்து ஐந்துல சந்திரன், சந்திரன் மட்டும் எப்பயுமே தனித்து நிற்கக்கூடாது, ஒற்ற பிராமணன் சொல்லுவாங்க. எப்பயுமே அந்தனர்களை சொல்லும் போது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்புறதில்ல, இருந்தாலும் அது அவரோட கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஒற்ற பிராமணன் வந்து இருக்கக்கூடாது. வந்தால் சகுனம் கூட நீங்கள் ரோட்டில் பார்க்கும்போது ஒரே ஒரு பிராமணர் ஏற்ற மாதிரி வந்தால் சுப சகுனமாக நீங்கள் கருதக்கூடாது, அசுப சகுனம், ரெண்டு பேர் வரணும், அதான் சிற சுப சகுனம். சந்திரனோ குருவோ நம்ம நம்ம இவங்கெல்லாம் தானே டான், நமக்கு சுக்கரனோ இவங்கெல்லாம் தனித்து எங்கே இருந்தாலும் அந்த இடத்த சர்வநாசம் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஒரு கூட்டு வேணும், பாவம் சின்ன பசங்க. இவங்கெல்லாம் எப்பயுமே கூட ரெண்டு பேர் மூணு பேர் இருந்து தான் இவங்களுக்கு பழக்கம். ஸோ சனியோ சனியோ செவ்வாயோ இவங்கெல்லாம் யாரும் தனித்து நிற்க பயப்படுறதில்ல. குழந்தைங்கள்லாம் ராத்திரி பயம் இப்போது துணைக்கு கூட்டு போவோம்ல, அந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆட்கள் எல்லாம் துணைக்கு கூட்டு போனோம். ஆ ஆ கேட்குறதா பாலாஜி? ஹலோ, ஆ கேட்குது, சொல்லுங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். அஞ்சல சந்திரன் அப்படி அஞ்சல சந்திரன் இருப்பதால உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், கரெக்டா? கவலைப்படாதீங்க, கவனத்து குழந்தை பிறந்துடும். உங்க நீங்க ஃபோன் பண்ண இடம் வந்து நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா பாலாஜிக்கு சீக்கிரமே குழந்தை பிறந்து நல்ல நேரம் வந்து. ஆமா, பாலாஜிக்கு நல்ல நேரம் வந்து குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால கவலைப்படாதீங்க, குழந்தை எல்லாம் வல்ல விஷ்ணுமாயா எம்பெருமான் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தா விஷ்ணுன்னு பேர் வைங்க. அடுத்த வருடம், அடுத்த டிசம்பர்லாம் நீங்க அப்பாவா இருப்பீங்க, அப்பா பாலாஜியா இருப்பீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. பண்ண வேண்டிய பரிகாரம்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக விடுங்க. இது முடிஞ்சதுன்னா இந்த சுக்கர புக்தியில் அடுத்த வருஷம் கோச்சாரப்படி உங்களுக்கு கடகராசி அஷ்டம குரு, அஷ்டம குரு கஷ்டங்களை மட்டும்தான் தரும். அடுத்த வருஷம் மார்ச்சுக்கு அப்புறம் குரு வந்து 9 போகிறார், பாக்யஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிறக்கும். நன்றி. சிறப்பு சுவாமிஜி, இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்துடலாம். இன்றைய தாந்திரிக பரிகாரம் பார்த்தீங்கன்னா சர்வ காரிய சித்தி, சகல காரிய சித்திக்காக. இது ஒரு வித்தியாசமான பரிகார நேரங்களை இதை நீங்கள் கேள்வி கூட போட்டுருக்க மாட்டீங்க. கருப்பு உளுந்து கையில் எடுத்துக்கோங்க, கருப்பு உளுந்து. காலையில் எந்திரிக்கணும், குளிக்கணும், குளித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஒய்ஃப்ட்டு சும்மா அப்படி சிம்பிள் கூட சைகை கூட கட்டக்கூடாது, நான் போகிறேன் கதவை முடிக்கோ அதெல்லாம் கூட சொல்லக்கூடாது. ஃபோனை தொடவே கூடாது, நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறேன், நான் பேசத்தானே கூடாதுங்கிறீங்க, அந்த கதையே இருக்கக்கூடாது. உடலோ மனமோ செயலோ எதுவும் பேசக்கூடாது. கருப்பு உளுந்து கையில் எடுத்துக்கணும், ஒரு பொம்மை மாதிரி நேராக போகணும். அரச மரத்தடி விநாயகர் இருந்தால் அவரை 8 தடவை சுற்றிட்டு வந்து நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லி உளுந்து அவர் கையில் போட்டோம், காலில் போட்டுடணும். போட்டுட்டு திரும்பக்காமல் நடந்து வந்துடணும், திரும்பக்காக அல்லது காரில் ஏதோ ஒன்று திரும்பக்காமல் வந்துடணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பேசணும். நடுவில் உங்களை என்ன நடந்தாலும் நீங்கள் பேசக்கூடாது, உயிரே போனாலும் பேசக்கூடாது. அப்படி போ என்னைக்கு பேசிட்டீங்களோ அன்றைக்கி நாள் அந்த விரதம் நின்று போயிடும். இந்த மாதிரி 48 நாள் பண்ணி தான் பாருங்களேன், நடக்காத விஷயம் என்று எதுவும் இல்லை. என்னுடைய சொந்த மாமா அவருக்கு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணார், கண்கண்ட பரிகாரம். அவர் பண்ணமும் சிரிச்சுட்டே பண்ணார். இதெல்லாம் ஒரு பரிகாரமா என்னடா அதுன்னு, இது வித்தியாசமான பரிகாரம். அவருக்கு அந்த வேலை கிடச்சிது. அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு போய் போடுறது நான் அனுபவத்திலே நான் பார்த்துருக்கேன். அதனால் கருப்பு உளுந்து அரச மரத்தடி பிள்ளையார் மட்டும்தான். அதுக்காக நீங்கள் இங்கே அங்கே போய் பிள்ளையார்கிட்ட போய் அங்கே பிள்ளையார்கிட்ட மனம் மட்டும் பேசலாம், அதுவும் ப்ராப்ளம், மக்கள்கிட்ட தான் பேசக்கூடாது. சரியா, இதை பண்ணுங்கள். உங்கள் பெயர் வைத்து யந்திரம் வைத்து 48 நாள் ஹோமம் பண்ணுறோம். டெய்லி ஸ்ரீமடத்தில் ஹோம் பண்ணுவோம், 48 நாள் ஹோம் பண்ணி அந்த யந்திரத்தை உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.